அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். புனீத் ராஜ்குமார் அவருடைய மரணம் வந்து எல்லாரையுமே வந்து லைட்டாக ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாட்ஸ்அப்பை திருப்பினா எல்லா பக்கமும் ஆர்ஐபி புனீத் ராஜ்குமார் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸாக இருக்குது, எல்லாருடைய ஸ்டேட்டஸாக இருக்குது. அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய மரணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்பு அல்லது பவர் ஸ்டார்னு கர்நாடகத்தில் செல்லமாக அழைக்கப்படுற ஒரு இளம் ஹீரோ, அதை விட பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து திரு ராஜ்குமார் அவர்களுடைய புதல்வனாக இருந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரபல கன்னட நடிகராக அவர் உருவெடுத்ததை நம்ம பத்திரிகைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து 46 வயசில் அதுவும் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து நேராக மருத்துவமனைக்கு வர்றதும் மரணம் சம்பவிப்பதும் வருத்தத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உடையதுதான். எல்லாருக்குமே அந்த அதிர்ச்சி இருக்கும். வாழ்க்கையில் நிறைய புதிர்கள் நமக்கு முன்னால், விஞ்ஞானியாக விஞ்ஞானத்தை நல்ல உணர்ந்தவர்களாக இருந்தாலும் புதிர்கள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த மரணமும் நம்ம அப்படி தான் பார்க்க முடியுது. அடிக்கடி அவர் ஃபிட்டாக இருக்கிறத நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தோம். ஆடல் பாடல்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு போகிற ஒரு மனுஷனுக்கு ஏன் 46 வயசில் மரணம் அப்படின்னா, கேள்விகளில் நமக்கு விஞ்ஞானம் இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்று, எவ்வளவு 20 நாள் ஷெடியூலில் எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்க, எவ்வளவு தூக்கம் இருக்குது அவங்களுக்கு. அது தவிர இப்போ நடிகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லோரும் ஊர்லேருந்து பெட்டி படிக்கையோடு வந்தேன், காசு இல்லாமல் வந்தேன்னு சொல்ல நடிகர்களே, ஒரு 20 வருஷம் கழித்து அவங்க கடன் என்னென்னு பார்த்தா, எத்தனை படம் எடுத்தாங்க, எங்கெங்கே பணத்தை விட்டாங்க, யார் யார்கிட்ட ஏமாந்தாங்கன்னு பார்த்து எல்லாம் எவ்வளோ செக்கு இஷ்யூ ஆகியும் அது ரியலைஸ் ஆகாத செக்குன்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கு ஒரு வண்டிக்கு கதை இருக்கும். வாழ்க்கை 10 வருஷம் போனதுக்கப்புறம் எல்லாருமே கோடீஸ்வரனா மட்டும்தான் எல்லோரும் நமக்கு முன்னால் இருக்கிற பிம்பத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க அது அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கே போய் மாட்டிக்கிட்டு எப்படி தூக்கம் இல்லாமல் அதுக்கு பணத்தை போடுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியாது. இவரும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் இன்றைக்கி பத்திரிகை செய்திகளில் படித்தேன். எதுலெல்லாம் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, எதுலெல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணி போயிருக்குது, அது எந்த அளவுக்கு அவருக்கு பாதிச்சிருக்கும், தொழில் முறையாகவே அவர் எவ்வளோ தூரத்துக்கு இப்போ பிஸியாக இருக்கிறாரு, அந்த காலகட்டங்களில் குறைவான வருமானம் குறைவான செலவு அப்படின்னு போகிறப்ப பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சம்பாதிக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும், அவங்கவுங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இவர் ஒரு கோல்டன் ஸ்பூன் சாப்பிட்ற வீட்டிலேருந்து வந்தவர், இப்போ இளமை வயதிலேயே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட பையனாக தான் வளர்ந்துருக்குறாங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க சகோதரிகள் எல்லாம். அதனால் அந்த வயதில் அவர் எவ்வளோ தூரத்துக்கு உடலை பேணியிருப்பார்னு தெரியாது. ஒரு சாதாரண கிராமங்கள்லேருந்து வந்து இங்கே பிரபலமாகிற நடிகர்கள் எவ்வளோ தூரத்துக்கு சைக்கிள் மிதிச்சிருப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு ஓடிருப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வாழ்க்கை அவங்கள தயார் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரபலத்தோட மகன்களாக பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்குதான்னு தெரியாது. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்திருக்குமான்னு தெரியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் அழகாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் உடற்பயிற்சி செஞ்சிருக்கவங்களாக இருக்கலாம். இது ஒரு விளக்கம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, உடற்பயிற்சி எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு தேவையாக சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது ஒன்று. அப்புறம் லைஃப் ஸ்டைலில் முக்கியமானது உணவு. இப்போ உணவு தான் மிகப்பெரிய ஒரு கலைபரத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பட்டினிச்சாவு இருக்கிற நம்ம நாட்டில், ஒரு பக்கம் 5-star ஹோட்டலில் என்ன சாப்பிட்ணும் தெரியாமல், இல்லை ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிட்ணும் இல்லாமல், எப்படி சாப்பிட்ணும் இல்லாமல், இதில் கலப்படம் வேறு, கெட்டுப்போன உணவு, கெமிக்கல் சேர்ந்த உணவு, இதெல்லாம் என்ன உடலுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தெரியாது. இது தவிர உடற்பயிற்சி கூடங்கள் கூட வியாபார ஸ்தலமாக மாறி ப்ரோட்டீன் எவ்வளோ கொடுக்கணும், அவங்களே டாக்டர் ஆகிடுறாங்க. அந்த ட்ரைனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் இவர் இவ்வளோ பெருசாக இருக்கிறாரு, இவங்க எங்களுடைய அனுபவம் இதுன்னு அவங்க அனுபவத்தின் ரீதியில் உணவுகளை பரிந்துரை பண்ணுறது, ப்ரோட்டீன்லேருந்து ஸ்டீராய்ட்லேருந்து, எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் எழுதுறதுக்கு இப்போ நீங்கள் கொரோனாவில் கூட ஸ்டீராய்டை தவிர வர மருந்து இல்லையான்னு கேட்டால் அந்த மருந்துகளை ரொம்ப அழகாக கையில் வச்சுட்டு வந்து, இந்த மாத்திரையை சாப்பிட்டேன் டாக்டர், எனக்கு அடிவேறு அப்படியே ஒரே வலியாக இருக்குது, மசில் ட்விச்சிங் இருக்குது, அது இதுன்னு வந்து காமிக்கிறப்ப மாத்திரையை பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. ஒன்று, இந்த மருந்துகள் இவங்க உபயோகப்படுத்துறது எப்படி கையில் கிடைக்குங்கிறதே தெரியலை. மருந்து கடைகள்லேருந்து வாங்குறதா இருந்தால் கூட அது எப்படி அவங்க வாங்கி தர்றாங்கன்னு தெரியல. சாதாரண நாங்கள் உபயோகப்படுத்துகிற ஸ்டீராய்ட்லேருந்து எங்களுக்கு தெரியாத அப்டேட்டட் ஸ்டீராய்டெலாம் கூட உடற்பயிற்சி கூடங்களில் பயன்படுத்துகிறத பார்க்குறேன். இது தவிர உணவுங்கிற பேரில் அவங்க பாடி பில் பண்ணணும்னா இவ்வளோ இந்த ப்ரோட்டீன் தான் சாப்பிடணும், இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் அவர் அவ்வளோ குறைஞ்சார் இவ்வளோ குறைஞ்சார்னு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்பொழுதுமே ஒரு மருந்துகளை
தயாரித்து தர முடியாது. சில மருத்துவர்களை கூட தான் நாட்டு வைத்தியர்கள்ட்ட மாதிரியே இந்த மருந்து சாப்பிட்டு அவருக்கு நல்லாச்சு எனக்கும் நல்லாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மருந்தை நம்ம அடுத்தவங்களுக்கு பரிந்துரை பண்ண முடியாது. மருந்துடைய ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மருத்துவர்கள் மட்டுமே இந்த மருந்தை உட்கொள்ளலாமா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும். இந்த மாதிரியான ஸ்டீராய்டை உட்கொண்டுட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் மீட்லாம் போனால் அவங்கள பேன் பண்ணிடுவான், உங்கள் உடம்புல ஸ்டீராய்டினால தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீராய்டை போட்டு அவ்வளோ சாதனை பண்ணிவிட்டு அதை நிறுத்தின அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த உடம்பு என்ன பாடுபடுத்த போகுது எப்படி ஆக போகுது குறைத்த ஸ்டோஸ் குறைச்ச அன்னைக்கு இதெல்லாம் வந்து இப்போ உடற்பயிற்சி கூடங்கள் நடக்கிற தகுடு தங்கள் என்னை பொறுத்தளவில் அது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க அந்த மாய வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஆகணும்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. நவீன மருத்துவர்கள் கூட உடற்பயிற்சி இயற்கை உணவு இயற்கையாக என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் சொல்கிற இடத்துல இருக்கும்போது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறே தெரியல. அது ஒரு தனி இண்டஸ்ட்ரியாகவே மாறிப்போச்சு. அங்கே உடலை வளர்க்குறதுக்கு தேவையான அளவு தசையை வளர்க்குறதுக்கு இப்போ சிக்ஸ் பேக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் அதுவும் அதை தொடர்ந்து பண்ணுனா கூட உடம்பு அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஒரு படத்துக்காக பண்ணுறது அடுத்த படத்துக்காக எல்லாத்தையும் விட்டுறது அப்படி பண்ணும்போது உடல் வந்து மாற்றங்களுக்கு எவ்வளோ தயாராக இருக்கும், அந்த மருந்துகளை உட்கொள்கிறதுனால உடலுக்கு ஏற்படுற பாதிப்புகளை எவ்வளோ தூரத்துக்கு அது தாண்டி போகும் அப்படிங்கிறலாம் தெரியாது. சமீபத்தில் ரெண்டு மூணு நோயாளிகளை எனக்கு தெரியும், ஒருத்தர் லிவர் ஃபெயிலியர்லேயே வந்தார், ஏர்லி ஃபெயிலியராக இருக்கிறனால பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் போயிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நிறைய செலவழித்து நல்லா வந்தார். அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னொருத்தர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வந்தார். இதெல்லாம் நாங்கள் அன்றாடம் பார்க்குற ஒரு விஷயமானாலும் அந்த பயிற்சி அளிப்பவர்களோ அதை ஒரு மருத்துவர் தான் மருந்தை எழுதிய படித்த மருத்துவர் தரணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அங்கே போய் எப்படி பிரபலங்களும் அல்லது ஒன்றுமே தெரியாதவங்களும் படிக்காதவங்களும் உடலை வளர்க்குறதுக்கு அவர் எதோ எழுதித்தராரு அதை வந்து அந்த உடற்பயிற்சியோடு சேர்ந்த ஒரு ப்ரோட்டோக்காலாக ஃபாலோ பண்ணுறது வேடிக்கைக்குரிய விஷயம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது தவிர வாழ்க்கை தேவைக்காக ஓடுற ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. ஆனால் புனித்துக்கு அது இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய டைம் ஷெடியூல் லைஃப் ஷெடியூல் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இது தவிர முக்கால்வாசி நேரங்களில் இப்போ ரஜினியை நம்ம இதில் பாராட்டலாம். ஒரு சின்ன தலை சுற்று சின்ன ஒரு சிம்டம் அது இருந்தவுடனே மருத்துவர் அணுகிறாரு, உடனே மருத்துவமனைக்கு போகிறாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் தனக்கு ஏற்படுற ஒரு நெஞ்சு வலியோ வயிற்று வலியவோ இது வித்தியாசமான வழியாக இருக்க நம்ம மருத்துவர்கிட்ட ஒரு காமிப்புமே நினைக்காம அவங்களுக்கு தெரிந்த மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு நாளை கடத்துனாங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த கோல்டன் அவரில் காப்பாற்றப்பட வேண்டிய உயிரை காப்பாற்றப்பட முடியாமல் போகிறது தான் நடக்கிறது. ஸோ சில சின்ன அறிகுறிகளை வழக்கமாக செய்யும்போது ஏற்படாத ஒரு மூச்சு திணறலையோ ஒரு மார்வலியையோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்துவதும் மருத்துவர்கிட்ட போய் சொல்லும்போது இப்போ நாங்களே கூட வந்தவுடனே எல்லாருக்கும் இசிஜி எடுத்துருவோமா எல்லாருக்கும் உடனே ட்ரோப் டெஸ்ட் எடுப்போமா இல்லை டாக்டர் நான் ரெகுலராக பயிற்சி பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வழியை நான் உணர்கிறேன் நீங்கள் எல்லா பரிசோதனையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நோயாளி வந்தால் தான் இன்றைக்கி வந்து நாங்களும் ஓஹோ இவர் எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார் இவருக்கு ஏற்பட்ட வழியை நம்ம வந்து சாதாரண வழியாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அது மருத்துவரை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு போதே இது 100,000 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த நோய் இருக்கும், அந்த நோயுடைய அறிகுறி இருக்கலாம். அந்த நோயின்னு சிம்டம்னு வர்றவங்களுக்கே எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. நாங்கள் இவர் கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் சேர்த்த வேண்டிய வரும்னு நினைக்கிறப்ப அவருக்கு அது ஒன்றுமே இல்லைன்னு வந்து நிற்கும். அப்போ ஒரு 10 பேருக்கு எடுக்கிறப்ப அல்லது 100 பேருக்கு எடுக்கிறப்ப ஒரு 10 பேருக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும். மிச்சம் 99 பேருக்கும் அல்லது 95 பேருக்கும் அது ஒன்றும் இல்லைன்னு வர்றப்ப மருத்துவரையும் மருத்துவ விஞ்ஞானத்தையும் மருத்துவமனையையும் குறை சொல்லாத இடத்துல மனிதர்கள் வரணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கில்ட்டியோடு நம்ம எழுதித்தர முடியாது. நான் என கடமையை செய்கிறேன்னு தான் பாதி நேரத்தில் நம்ம மருத்துவர்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்ம சொன்ன உடனே டாக்டர் இது ஒன்றும் செய்யாதுன்னு. சமீபத்தில் கூட ஒரு அம்மா வயசானம்மா எனக்கு வலதுகை மட்டும் வரல இந்த விரல் மட்டும் வரல கை மட்டும் பிடிக்க முடியல அப்படின்ட்டு வர்றாங்க. நைட்டில் எவ்வளவோ அடித்து சொல்கிறேன் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் வைக்கிறேன் அவங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு போயிட்டு மறுநாள் கை விழுந்ததுக்கப்புறம் வர்றாங்க குடும்பத்துக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம். ஸோ இது அவர்களாக செய்கிற ஒரு சின்ன தள்ளி போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் புனித விஷயத்தை பொறுத்தளவில் அறிகுறிகளை தென்பட்ட அறிகுறிகளை தள்ளி போட்டிருந்துருக்கலாம், இல்லை ஒன்றுமே தென்படாமல் மேசிவ் ஹார்ட் அட்டாக்காக அது இருந்திருக்கலாம். அவருடைய உடற்பயிற்சி ட்ரெய்னரு இவங்கள்லாம் இதுக்கு விடை கொள்ள வாய்ப்பு இருக்குது.
அவருடைய வீட்டில் இருக்கிற மருந்துகள் இதுக்குன்னு சிக்ஸ் பேக் வச்சுக்கிறதுக்காக அவர் என்னென்ன பண்ணார் வைக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுலாம் கூட இந்த மாரடைப்பை வர வச்சுருக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு இளம் வயதில் எவ்வளவுக்கு கஷ்டப்படுறோமோ, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளவுக்கு இருக்குதோ அவ்வளவுக்கு நல்லது. இப்போ குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே மறுக்கப்படுகுதுன்னு நினைப்பேன். நான் திருநெல்வேலியில் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து போகிறதும், அது விவசாயம் சார்ந்த வேலைகளுக்காக சைக்கிள் மிதிக்கிறோம் அப்படின்னு நாங்கள்லாம் வளர்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கி என்னோடய பையனுக்கே கிடச்சிருக்காது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க மேக்ஸிமம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்காக சைக்கிளில் போயிருப்பாங்க, அவ்வளோதான். நாங்கள்லாம் வழி இல்லாமல் சைக்கிள் மிதிக்கிற ஒரு கட்டம், அது எங்களை உறுதிப்படுத்தியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு வாழ்க்கை புனிதருக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துக்கெல்லாம் கார் வாகனங்கள் இருந்திருக்கும், நடைங்கிறதே பயிற்சிக்காக பண்ணப்பட்டதாக தான் இருந்திருக்க முடியும். அதெல்லாம் வந்து நம்ம சமுதாயமாக நம்ம இருக்கப்பட்டவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம். நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நடக்கிறத குடும்பத்தோடு நடக்கிறது, குடும்பத்தோடு விளையாடுறது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஃபேமிலி கல்ச்சர்னு வரக்கூடிய இடத்துல நம்ம வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். குழந்தைங்கள கிடைச்சது எல்லாத்தையும் நினைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தாமல் வளர்த்துன்னு நினச்சிங்கன்னா உடலுக்கு கஷ்டம் தேவை. உடல் வலி உணரப்பட ஒரு உணவாக ஒரு உடலாக இருக்கணும். அடித்த வலி அல்ல, பயிற்சி, உடல் பயிற்சி, கை கால்கள் இயக்கத்திற்கான படைக்கப்பட்ட அந்த உறுப்புகள் சரியான முறையில் இயங்க வைத்து வளர்க்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உடல் உழைப்பு கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு வசதி படைத்தவர்கள், இப்போது எங்களை போன்றவர்கள் வந்து டாக்டர் அணுகிறது அப்படிங்கிறது வந்து யதார்த்தத்தில்ங்கிறது ரொம்பவே ஒரு 99% கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருக்கு வந்து டாக்டர் அணுகி ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வர்றப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல, அப்போது அப்படி இருந்துமே அவருக்கான ஒரு இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அவர் உணராமல் விட்டதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சிம்டம் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக மேசிவ் அட்டாக்காக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆ, இருக்குது, அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம நிறைய இப்போது தொலைக்காட்சி வந்ததுனால இந்த அல்லது இந்த மாதிரியான கேமரா முன்னாலேயே பிரபலங்கள் பல பேர் நிறைய வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்த்தோம். ஒரே வீடியோவில் நிறைய மரணங்கள் சம்பவிக்கிறத பார்த்தோம். ஒரு டிவி ஆங்கர் ஒருத்தர் அப்படியே ஒரு லேடரில் மேலே இருக்கிறவங்க அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுறத பார்த்தது எல்லாருக்குமே நிறைய அது பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருந்தது. அது மாதிரி வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே கமெண்டேட்டர் விழுறது, கொஸ்டின் கேட்டுட்ருக்கிறப்ப கெஸ்ட்டு விழுறது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஹோட்டலில் நின்று பே பண்ணிகிட்ருக்கவர் அந்த பே காசு எடுக்கிறப்போ இருந்தார், காசை கொடுக்குறப்ப அவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மேசிவ் ஹார்ட் அட்டாக், ட்ராவல் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போல்லாம் முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன போராட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு தயார் பண்ணுறதுக்காகவே நிறைய நேரங்கள் செலவழித்து விட்டு எவ்வளோ பேரால் கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையோட முத நாள் எந்த உழைப்பும் இல்லாமல் வந்து டிவி முன்னால் எதையுமே பேச முடியும்? யாரால? எல்லாராலையும் முடியாது. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பிரயாணமோ அதுக்குன்னு ஒரு தயார்படுத்தி கொள்ளாமலோ அதை செய்ய முடியாது. ஸோ நிறைய அந்த டிவி நிகழ்ச்சிகள்னால அதை சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸே கேமரா முன்னால் இருக்கிறதே பெரிய ஸ்ட்ரெஸ் தான் நான் நம்புகிறேன். அது புனித்தும் வந்து அந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது தெரியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரும்பவும் கேள்விக்கு போனால், பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பரிசோதனை அப்படிங்கிறது என்னென்னா, பரவலாக எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதான். திடீர்னு அவர் ஒரு 6 கிலோ எடையை கூட்டுறாரு, ஆனால் அது மசில் மாஸ் தான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் தசைகளெல்லாம் பார்த்துட்டு. அந்த நேரத்தில் உடலில் கொழுப்பு எங்கெல்லாம் போய் படுறதுன்னு யாரால் சொல்ல முடியும்? இரத்த குழாய்களில் கொழுப்பு படுறது தான் இந்த நோய்களுக்கான இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் அதுக்கான மிக முக்கியமான காரணம். அது எந்த இடத்துல யாருக்கு எப்படி பரவுது அப்படிங்கிறது படுறதுன்னு தெரியாது. ஏன் படுறது ஏன் படராதுன்னு சொல்ல முடியாது நம்மளால். அதுதான் நான் சொல்கிறேன், முதல் 20 வருடங்கள் 25 வருடங்கள் நீங்கள் உடம்பை எவ்வளவு தயார் பண்ணி உடற்பயிற்சியோட ஒரு விளையாட்டு ஒரு உடல் உழைப்பு மிக்க வாழ்க்கை அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த இரத்த குழாய்களில் போய் படர விடாத மாதிரி இயற்கை பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு புரிதல். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப இரத்த குழாய்களில் சிதைவுகள் ஏற்படுறது ரொம்ப இயற்கை. ஸ்ட்ரெஸ்ஸுனால நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இரத்த குழாய்களில் போகும்போது இரத்த குழாய்கள் சிதைய ஆரம்பிக்கும், நஞ்சு போகிற மாதிரி. அப்போது அதில் கொழுப்பு படுறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வரலாம், உடற்பயிற்சி இருக்கவங்களுக்கும் வரலாம். ஸோ உடலை நம்ம பெருசாக்கும்போது என்னுடைய மசில் மாஸ் மட்டும்தான் டெவலப் ஆகுதுன்னு எல்லாராலையும் சொல்ல முடியுமான்னா தெரியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கிளாட்டு, ரத்த மாரடைப்பு அப்படிங்கிறதுனா என்ன வருது?
ஒரு ரத்தம் வந்து கிளாட் ஆகி, அதாவது உறைந்து போன ஒரு இரத்த கட்டி மேலும் உருண்டு போக முடியாத இரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிற இடத்துக்கு வரும்போது மாரடைப்பு வருது. அது இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்களுக்கு நடக்கும்போது அந்த இடம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது இறந்து போகிற, சுத்தமாக ரத்தமே போகலனா மேசிவ் ஹார்ட் அட்டாக், பெரிய உருண்டையாகி. பொதுவாக அது வந்து ரெண்டு குழாய் பிரியிற இடத்துல முன்னால் வந்ததுன்னா அந்த ரெண்டு குழாய்க்கும் ரத்தம் போகாமலோ, இல்லை பெரிய ரத்த குழாயில் வந்துட்டுருக்குது ரெண்டாக பிரிது ஒரு ரத்த குழாயில் சின்ன ரத்த குழாயில் போகணுமோ, அந்த ரத்த குழாய் ஃபுல்லாகவே அடைக்கப்படும் போது தான் அந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக்ங்கிறது. அது எவ்வளோ மசிலை டேமேஜ் ஆகுது, அதனால் இருதயம் விரிஞ்சு சுருங்க முடிகிற தன்மையை இழக்குதோ. இப்போ ஒரு சின்ன இடத்துல இருக்குது, அதை வச்சுட்டு இருதயம் இப்படி பண்ண முடியுதுன்னு அது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி நல்லாயிருவாங்க அவங்க. ஒரு பகுதியே இயங்க முடியாமல் போய் அது மற்ற பகுதிகளை பாதிக்கும் போது நிச்சயமாக மரணம் சம்பவித்து விடும். ஸோ மேசிவ் ஹார்ட் அட்டாக்னால் மேஜர் வெசலில் ஆரம்ப இடத்துலையே வந்து அந்த வெசல்ஸ் எல்லாத்துக்குமே ரத்தம் போகாமல் ஒரு சுவரே ரத்த இருதயத்தோட முன் சுவரோ பின் சுவரோ பக்க சுவர்களோ வேலை செய்ய முடியாமல் போகும்போது அந்த மாதிரியான ஒரு மரணம், அந்த மசிலுடைய இயக்கம் நிற்கிற அளவுக்கு போச்சுன்னா நின்று போயிடும். ஓகே, நீங்கள் ரெண்டு காரணம் சொன்னீங்க, ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது வந்து உடல் உழைப்பு அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய இந்த சிட்டி லைஃப்பில், இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்னைஸ்டான இந்த லைஃப்பில் இந்த ரெண்டுமே கொஞ்சம் லேக்காக தான் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டும் நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி? இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது இருக்க தான் செய்யுது, அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதே மாதிரி உடல் உழைப்பு அப்படிங்கிறது, இப்போ நான் வந்து இப்போ பைக்கில் ஏறுறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு பைக்கில் வரேன், கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ தூங்கிட்டு காலையில் கண்ட நேரத்துக்கு எந்திரிச்சு போகிறோம். இப்படி தான் ஒரு பெரும்பான்மையான ஒரு யங்ஸ்டருடைய ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், இது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உடலை நேசிக்கணும் முதல்ல. வாழ்க்கையில் மிக முக்கியமானது உன்னுடைய உடல்ங்கிறத புரிந்து கொள்ளணும். ஒரு 5 வருடம் ஓடக்கூடிய வாகனத்துக்கு புக்கை படிச்சுட்டு அந்த புக்கில் உள்ள மாதிரி பெட்ரோல் போடுறோம், ஏர் பிடிக்கிறோம், அது என்ன சொல்கிறது 5000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் பண்ணுறோம், சின்ன சத்தம் கேட்டாலும் கொண்டு போய் அதை போய் ஏன்னு பார்க்க சொல்கிறோம், நடுவில் நின்றக்கூடாது அப்படின்னு ஒரு வாகனத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ புனித்து இறந்ததுக்கப்புறம் அவங்க சகோதரர்களுக்கு ஒரு சின்ன செய்தி கிடச்சிருக்கு, அவங்களுக்கு இருதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே உடம்பு தானே 3 பேருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இனிமேல் கவனமாக இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தான் சமுதாயத்திலையும் நம்ம சொல்ல வேண்டியது, இனிமேல் நம்ம கொஞ்சம் கவனமாக போகத்தான் செய்யணும். ஹார்ட் அட்டாக்ங்கிறதோ அல்லது உங்கள் உறவினர்களில் யாருக்காவது அவர் சம்மந்தம் இல்லாதவராக இருக்கலாம், எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா அது உறவு ரத்த பந்தமாக இருந்து, ரத்த பந்தத்தில் யாருக்கு நடந்தாலும் என்னுடைய பெரியப்பா மகன் என்னுடைய பெரியம்மா மகன்களுக்கோ என்னுடைய மாமா அத்தை பசங்களுக்கோ வந்ததுன்னா அந்த நோய் எனக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜெனட்டிக். ரெண்டாவது வந்து இந்த தலைமுறையில் தான் இது நடக்கும், ஏன்னா போன தலைமுறையில் இந்த உணவு பட்னி, உணவு குறைவு, அதிக உழைப்போடு இருந்தவங்களுக்கு இருந்திருக்காது. எங்கள் அப்பாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ என்னுடைய மூத்த அண்ணனே 52 வயசில் இறந்து தவறிட்டார், இதே மாதிரி தான் ஒரு மாரடைப்பு தான். அப்போ எனக்கு அதான் அதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இந்த 24 மணி நேரம் தான் இறைவனால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 8 மணி நேர பென்ஸ்கார் மாதிரி ரவுண்டை பிரித்தோம்னா 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர தூக்கம், 8 மணி நேர களைப்பு ஆறல் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை உற்சாகமாக இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற நேரமாக இருக்கலாம், நம்மளை தயார்படுத்துக்கிற நேரமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் 8-8 கிடைக்காது. 8 மணி நேரம் நைட்லன்னா ஒரு டயக்னலி ஆப்போசிட் ஒரு 8 ஹவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி போக வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் நம்ம 8 மணி நேரம் நமக்காக கிடைக்கிற நேரத்தை 4 மணி நேரம் காலையிலையும் 4 மணி நேரம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமும் வேலைக்கு முன்னும் கிடைக்கும் மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஒரு மணி நேரம் நமக்காக பயன்படுத்தாமல் இருக்கவே கூடாதுங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம். அது ஜிம்முக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, சைக்கிள் ஓட்டலாம், வாக்கிங் போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஷட்டில் அடிக்கலாம், ஒரு கேம் இன்டோர் கேம் போகலாம், அந்த மாதிரியான ஒரு உடல் உழைப்பை நம்ம உருவாக்கிக்கணும். ரெண்டாவது வந்து உணவு வந்து நம்ம கையாளுகிற விதம், நிச்சயமாக உணவு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதுல நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு 18-20 வயசு வந்ததுன்னா நீங்கள் முடிவு பண்ணிடணும், இதுக்கப்புறம் இந்த உணவுங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை எனக்கு இது தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ அதில் போக முடியாது, அதனுடைய பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம என்ன புரிதலோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் தண்ணீரையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பறவைகளும் விலங்குகளும்
சூரிய வெளிச்சத்தை நம்பி தான் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. சூரிய உதயம் அஸ்தமனம் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை, ஒரு நாளுடைய ஆரம்பம் ஒரு நாளுடைய முடிவு, அதுலேருந்து அதுங்க மாறலை. நம்ம எல்இடி லைட் போட்டு நைட்டெல்லாம் உழைக்கிறதும் 8 மணி நேரம் இந்த உழைப்புங்கிறத ஷிஃப்டில் எந்த 8 மணி நேரமாகவும் வச்சுக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் 8 மணி நேரத்தை தாண்டி ஒரு தொழிலாளி 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு லேபராக இருக்கிறவன் 8 மணி நேரம் தாண்டி உழைக்க மாட்டான். அவன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், அவன் யூனியன் வச்சுருக்கான், சண்டை போட முடியும் அவனால். ஆனால் ஐடி ஃபீல்டில் அவ்வளோ படிச்சுட்டு ஸ்லேவரியாக தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியை விட்டு வெளியில் போக முடியாது, இந்த வேலையை விட்டால் எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குது, இது குறைஞ்சி நான் பேக்கேஜில் போக முடியாது அப்படின்னு 14 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிறவங்களும் அந்த உழைப்போட முடிவில் தாய் தோப்பங்க வந்து மருத்துவர்கிட்ட நீ கூட்டு வந்து நைட் 11 மணிக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் என்னென்னு தெரியல, கேட்டால் கம்பெனி மீட்டிங்காக என்னென்னு தூங்கவே முடியலன்னு அழுதுகிட்டு இருக்குன்னு ஒரு 40 வயசு பையனாக ஒரு 60 வயசு அப்பா கூட்டு வர்றதும் அம்மா கூட்டு வர்றதும் இன்றைக்கி அன்றாடம் எங்கள் கிளினிக்கில் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இவங்களுக்கு எப்படி சொல்லித்தரப்போகிறோம்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையோட ஆரம்பத்திலே அத்தனையும் வாங்கணும்னு, அத்தனையும் அனுபவிக்கணும், அத்தனையும் காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறதும், ஒரு காலத்தில் நம்ம வயசானவங்க சொன்னது பிறகு நீங்கள் வந்து அது பேர் என்னது சேமித்து வாங்குங்க, ஆனால் அந்த இடத்துல நம்ம இப்போ இல்லை, வாழ்க்கை நம்மளை தள்ளிவிடத்தான் செய்யுது. சில நேரம் அளவுக்கு மேலே கூட நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்காக அந்த உடலை வருத்தும் போது தான் பிரச்சனைகள் வருது. இதில் 10ஆம் தேதிங்கிறது முந்தையெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற நாட்களாக இருக்கும், 1ஆம் தேதி சம்பளம் வரும், 20ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐ முடிச்சதுக்கப்புறம் அடுத்தால எப்படி வாழ்கிறதுங்கிறது, அடுத்த காடு அடுத்ததுங்கிற போகிற இடத்துக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம தள்ளிகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இதில் எங்கே நிறுத்துறது? இதில் காந்தியன் மினிமலிசம் தான், வேறு நம்ம என்ன சொல்ல முடியும் மக்களுக்கு? அதுதான். ஸோ உடல் உழைப்பு, உடல் பயிற்சி, மனசை அமைதியாக வச்சுக்கிறது, மினிமலிசத்தை நம்புறது, மினிமலான ஒரு தேவைக்கு, இன்றைய தேவைக்கு அடுத்த வருட தேவைக்கு அப்படிங்கிற மாதிரி போகிறது, சேமிப்பு பழக்கம், இவைகள் தான் நமக்கு சரியான பாதை கொண்டு போக முடியும். உணவை பொறுத்தளவில் கொழுப்பு நிறைந்த உணவு, எண்ணெயில் வறுத்த உணவு, இவைகளை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். தவிர்க்கிறதுனா அவங்கவுங்க உடல் தான் அதை காமிச்சு கொடுக்கும். உடல் பருமன் அப்படிங்கிறது உடல் உயரத்திலிருந்து 160 சென்டிமீட்டர் இருக்கிறவர் 100 கழிச்சு 60 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஒரு 55 to 65 இருக்கலாம். 160 சென்டிமீட்டர் இருக்கிறவங்க இது சராசரி தமிழனோட உயரம். ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்கிறவங்க 75 to 85 கிலோ வரைக்கும் தான் இருக்கலாம். இந்த வெயிட்டை, நார்மல் வெயிட்டை 18 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு, நான் 80 to 186 வந்துடுறாங்க 18 வயசு பசங்க கூட, 185 மேலே நான் வெயிட் போகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த நம்ம சொல்லித்தான் தரணும் மக்களுக்கு. அப்போது அதில் என்ன பண்ணணும்? ஸோ நேரத்துக்கு சாப்பிட்றது, காலை ஒரு பகல் 12 மணி நேரத்துக்கு எனர்ஜிக்காக நம்ம நைட்டில் சாப்பிட்றத காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோன்னு நேரம் வச்சு 8:30, 8:30, 1:30 ஒரு ஆப்ட் அல்லது 8:00, 8:00, 1:00 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கால அட்டவணைக்குள்ளே உணவை சாப்பிட்றா முதல்ல அதிக உணவு சாப்பிட்ற வேலை இருக்காது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற தேவை உணவு கேட்காது இறைப்பையா. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச உணவை நான் ரொம்ப சாப்பிட நினச்சேன் அதை மட்டும் சாப்பிட்டு போகலாம், அது கூட சோறு இட்லி தோசைன்னு சொல்கிற கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிடலாம். இயற்கையாக நமக்கு என்ன பிடிக்குமோ அது, அது கூட நமக்கு காய்கனிகளை நிறைய எடுத்துக்கிட்டு தேவையான மட்டன் சிக்கனை எவ்வளவு தேவையோ, எவ்வளவுக்கு நம்ம உடல் எடை கூடாமல் இருக்கிறதோ, தினசரி உடல் எடையை பார்க்குற பழக்கம் குடும்பங்களில் வரணும். யாருக்கு எடை ரொம்ப வேகமாக கூடுதோ அவங்க மட்டன் சிக்கன் முட்டையை குறைச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அட்டவணையை தேடி, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலாவை தேடினா வாழ்க்கையாக இருக்காது அப்புறம். ஸோ நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம், அதை மட்டும் சாப்பிடுவோம், அது கூட சேர்த்து சோறு இட்லி தோசை அதிகமாக சாப்பிடாம, வழக்கமாக ஒரு சாம்பார் சாப்பிட்டா இல்லைன்னா ஒரு பிடிக்காத ஒரு உணவை குழம்போடு சாப்பிட்ற சோறு தான் நமக்கு வாழ்நாள் போகிறதுக்குமான சரியான உணவுன்னு நான் சொல்வேன். அந்த அரிசியை கூட்டாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவுங்கிறதுக்காக, பிடிச்ச குழம்புங்கிறதுக்காக அந்த அரிசியை அதிகமாக சேர்க்கக்கூடாது. குறைவாக சாப்பிட்றது எப்போ? உங்களுக்கு பிடிக்காத குழம்பு அவங்க அம்மா ஊற்றுனாங்கன்னா இந்த இளம் வயதினர்கள் அந்த சோறை எவ்வளோ எடுப்பாங்களோ அவ்வளோ சாப்பிடுங்க, அதுதான் உங்கள் அளவு, அதை தாண்ட வேண்டாம். அதை தாண்டாமல் இட்லியும் அப்படி தான். இட்லி தோசைக்கு நீங்கள் ஒரு பிடிக்காத ஒரு தொட்டுக்கிற ஒரு பொடி சாப்பிட்றவனுக்கு ஒரு புதினா சட்னி தான் இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ இட்லி சாப்பிடுவீங்களோ அவ்வளோ இட்லி சாப்பிடுங்க. அந்த இட்லி உங்களுடைய நார்மல் இட்லி, அதை சாப்பிட்டு உங்களால் 6 மணி நேரம் வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது ஒரு முக்கிய தேவை. அது தவிர்க்கிறதுங்கிறது எதையுமே வேண்டாம். அதுக்காக நான் அது என்ன சொல்கிறது, புரதச்சத்துக்காக போய் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி பல்சஸ், தானியங்கள், இவைகள் வந்து ப்ரோட்டீன் இன்க்ரீடியண்ட் நமக்கு தேவையானது நான் வெஜிடேரியனாக இருந்தால். வெஜிடேரியனுக்கு நான் வெஜிடேரியன்ஸுக்கு நீங்கள் என்ன நான்வெஜ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். என்ன மட்டன் சிக்கன் எவ்வளோ வேணுமோ, ஆனால் அதை சாப்பிடும்போது நீங்கள் உடல் பருமன் உங்களுக்கு கூடுதான்னு பார்த்துட்டு போன மாத அளவுக்கு அதை குறைச்சிக்கலாம்.
எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஃபேமிலியோட போகும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே எல்லா போர்ஷனையும் வாங்குறது இப்போல்லாம் எல்லாத்தையும் வாங்கி பிரித்து சாப்பிட்டுக்கலாம். ஒன்று ஒன்று போர்ஷன் வாங்கி ஆளாளுக்கு கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டுக்கிறதோ இல்லை உணவில் அங்கே அங்கே ஆர்டர் பண்ணும்போது சோறை வீட்டில் சமைச்சிட்டு மற்றதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள் உதவி பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் காலம் 24 மணி நேரம் தான். 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக அவசியம். 6 மணி நேரம் என்று வரும்போது ஸ்லீப் டெஃபிசிட் ஆயிரும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் சனி ஞாயிறுலையாவது அந்த ஸ்லீப் டெஃபிசிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சாலே பாதி உதவி செய்யும். நாள் பூரா வேலை செய்யாதவங்க வார கடைசியிலையாவது 1.5 மணி நேரம் பண்ணாலே கார்டியாலஜிஸ்ட்லாம் இருதயம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸை வந்து ஆக்டிவ் வீக்கெண்ட்ஸாக கொண்டு போகணும். பேசிவ் வீக்கெண்ட்ஸாக தூங்கிக்கிட்டே கொண்டு போகிற ஒரு அல்லது அன்றைக்கும் போயிட்டு தாராளமாக 24 மணி நேரமும் 2 நாளும் வார விடுமுறை நாட்களே 2 நாளும் கேளிக்கைகளிலே செலவழிக்காமல் அல்லது தண்ணி அடிச்சுட்டு வச்சுட்டு அந்த மாதிரி போகாமல் சனிக்கிழமை மட்டுமாவது ஒரு ஈவினிங் அடித்தோம் இல்லை ஞாயிற்றுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். சனி ஞாயிறு வந்து அந்த பாதிப்பை எப்படி நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதே நண்பர்களோட எந்த நண்பர்களோட உட்காந்தா சந்தோஷமாக இருக்கும் அதே நண்பர்களோட மீண்டும் உட்காந்து ஒரு விளையாட்டு விளையாடுவதோ ஒரு ஷட்டில் காக்கு டென்னிஸ் இந்த மாதிரி எதையாவது ஒன்று பொழுதுபோக்கு மாதிரி உடல் பயிற்சியும் அதுக்காகவே அந்த அன்னைக்கு சாப்பிட்டதை கழிக்கிறேன் அன்றைக்கி உட்காந்ததுக்கு இன்றைக்கி நல்லா விளையாடுவோம்ப்பா நான் இதே டீம் அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த டீமில் இருக்க எல்லாருமே நான் ரொம்ப நாள் இருப்பாங்கங்கிறது என்னோடய இது. ஏன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் விளையாடும் போது ஏற்படுற உற்சாகம் பாசிட்டிவ் எனர்ஜி அதில் கொடுக்குறத தெரியாதவங்களோட போய் விளையாடுறத விட தெரிந்தவங்களோட விளையாடும் போது ஏற்படுற வெற்றி தோல்வி நல்லா ஏற்படுற விட்டு கொடுத்தல் இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்க பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வயதினருக்கு சொல்கிற விஷயமா இருக்கும். உணவை சரியாக கையாளுங்க, உடல் பருமனை பார்த்துக்கிட்டே அந்த உடல் உணவை கையாளுங்க. அதை மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அதை அதிகமாக இருக்கிறப்ப நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டது மாதிரி பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அதுக்கு சில தீர்வுகள் கூட கிடைக்கும் நண்பர்களோட சேர்ந்து பேசும்போது. பள்ளி தோழர்கள், கல்லூரி தோழர்கள், அலுவலக தோழர்கள்னு நமக்கு வாழ்க்கையில் அப்படியே கூட்டிகிட்டே வருவாங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் தோழர்கள்லாம் நிறைய நமக்கு கிடைக்கிற குரூப் குரூப்பாக அங்கங்கே கிடைக்கும். ஸோ நம்ம குரூப்பில் தான் நம்மளை சொல்லி நம்ம முடியாததை சொல்லி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்கே மாற்றி எப்படி எப்படினாலும் அந்த கஷ்டத்தை சொல்லி அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதும் அது தவிர விளையாட்டு ஒரு சின்ன பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்றை வைத்துக்கொள்ளலாம். பாட்டு கேட்குறதோ அல்லது நம்மளே பாடுறதோ அல்லது கருவிகள் இசைக்கருவிகளை கற்றுக்கொள்வதோ அல்லது இசைக்கருவிகள் இயக்கப்படும் அதை நல்லா கேட்குற இடங்களில் போய் உட்கார்ந்து நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொள்வதோ வீட்டிலேயே இருப்பவர்கள் கண்டிப்பாக வெளியில் சென்று மாற்று உலகத்தை பார்த்து வருவது இது போல் அந்த வீக்கெண்ட்ஸை எவ்வளோ நல்லா பிளான் பண்ணி எவ்வளோ நல்ல ஸ்ட்ரெஸ் பிரேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. எங்கே இருந்தாலும் சிரிக்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளோ வாய் விட்டு சிரிக்கிறோமோ அவ்வளோக்கு நோய் விட்டுத்தான் போகும். ஏன்னா அதுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. டிவி முன்னால் உட்காந்து எப்போமோ ஒரு சோக பாடலே கேட்டுட்ருக்கிறது பதிலாக உட்காந்து தமிழில் மட்டும்தான் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சிரிப்பொலி சேனல் சிரிப்புகளுக்காக காமெடி சேனல்ஸ் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அது எத்தனை இடம் பார்த்தாலும் சிரிக்கக்கூடிய ஒரு கும்பலோடு சேர்ந்து உட்காந்து அதை சிரித்து மாளலாம்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன வழிமுறையாக இருக்கலாம் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆனால் எதுவாக இருந்தாலும் 40 வயசு வரும்போதே நம்ம வந்து மருத்துவரை அணுகி பரிசோதனைகள் பண்ணுறது இதுக்கு சரியான பாதையாக இருக்கலாம். வித்தியாசமான உணர்வுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வரும்போது சரியாக சாதாரணமாக நடந்து போகிற இடத்துல நடக்கும்போது மூச்சுத்திணல் ஏற்படுது. மாடிப்படி ஏறும்போது வழக்கமாக நான் 3 மாடி ஏறிடுவேன் எனக்கு மூச்சு திணறாது இப்போ மூச்சு திணற மாதிரி இருக்குது அல்லது நெஞ்சு வலிக்குது இல்லை ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போதே வழக்கமாக ஒன்றுமே செய்யாது இப்போ விளையாடும் போது எனக்கு கொஞ்சம் ஓடுனாலே எனக்கு மூச்சு வாங்குது இந்த மாதிரியான வித்தியாசமான உணர்வுகள் இருக்கும்போது மருத்துவரனை பரிசோதனை பண்ணிக்கலாம். அது 40 வயசுக்கு இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்தல தான் புனித 46 வயசு, எங்களை பொறுத்தல 18 வயசுலேருந்தே ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம். அதுவும் கார்டியாலஜிஸ்ட்லாம் அவங்க கான்ஃபரன்ஸில் வித்தியாசமான வயசு வயதினர்களுக்கு வித்தியாசமான உடலமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட ஹார்ட் அட்டாக் வர்றத எங்களுக்கு பாடமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ வயது இதில் ஒரு வரம்பே கிடையாது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு. 18 வயசாகி உடம்பு உங்களுடைய உயரத்துக்கேற்ற உடம்பு வந்ததுக்கப்புறம் எந்த வயசுலையும் எந்த நோயும் வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யதார்த்தம். அது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கணும். அதுதான் நம்ம இப்போ பேசின விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வயோதினர்கள்னு இல்லை இளம் வயதினர்களுக்கே வித்தியாசமான ஒரு சிம்டம் இருக்குன்னா அதை மருத்துவரை அணுகி பெற்றோர்கள்ட்ட சொல்லி மருத்துவர்கிட்ட அணுகி அதுக்கு முழு பரிசோதனையும் செய்து கொஞ்சமாக லேசாக பண்ணிட்டு வராமல்
டாக்டர் லேசாக சொல்லிட்டு விட்டுட்டு வராமல் தேவையான பரிசோதனைகள் அத்தனையுமே அது என்னன்னு பயப்படுறோம் அப்படிங்கிறத கூட சொல்லி அது இல்லைங்கிறத எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பரிசோதனைகள் பண்ணிட்டு வர்றது நல்லது.